So first sum, இது என்ன topic அப்படினு பாத்தீங்கன்னா centroid of a triangle. So in the topic, so centroid னா ஒரு triangle centroid அப்படினு பாத்தீங்கன்னா, so இதுதான் centroid நான் இப்ப வரையறேன். இதுதான் triangle. So இந்த triangle ல இந்த mid point join பண்ணது, அதே மாதிரி இந்த corner வந்து இந்த ரெண்டு கோட்டோட mid point join பண்ணது. So இந்த இது வந்து இந்த mid point join பண்ணும்போது நமக்கு ஏற்படுதுல நடுவுல ஒரு point. So அந்த point தான் நம்ம centroid அப்படினு சொல்லி சொல்லுவோம். So இப்போ நம்ம மூணு points கொடுத்திருக்காங்க, அதாவது மூணு corner உடைய vertices நமக்கு கொடுத்திருக்காங்க. Vertices னா points. So அதுல வந்து நம்ம என்ன find பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா centroid of the triangle find பண்ணோம். So நம்ம mid point இப்போ ஒரு lineல வந்து centerக்கு நம்ம mid point இப்போ ரெண்டுத்துக்கும் நமக்கு vertices கொடுத்திருப்பாங்க. நம்ம center mid point வந்து நம்ம find பண்ணோம் இல்லையா போன எக்ஸசைஸ்லலாம். So இந்த சம்ல பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நமக்கு மூணு point கொடுத்திருப்பாங்க. ஏன்னா triangleக்கு நமக்கு மூணு points வரும். So அந்த மூணு point ஜாயின் பண்ற இந்த சென்டரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணனும். சோ அதுக்கு நமக்கு சென்ட்ராய்டு ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. சோ அது வந்து நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சோ சென்ட்ராய்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு நம்ம யூஸ்வலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்ற ஒரு நேம் கொடுத்து நம்ம டினோட் பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ராய்டு நம்ம ஜின்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஸோ இந்த சமயம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? ஸோ எப்போவுமே ஜி அப்படின்னு சென்டரில் இருந்துச்சுன்னா அது வந்து சென்ட்ராய்டு, ஓகே? அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலா எழுதுனேன் மிட் பாயிண்ட் ஃபார்முலா மாதிரியே தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் மூணு வெர்டிசஸ் இருக்கனால எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ மட்டும் போடும் நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு. இதுக்கு வந்து எக்ஸ் த்ரீயும் சேர்த்து போடணும், டிவைடட் பை ரெண்டு இருக்கனால டூ போடுவோம், இங்கே மூணு இருக்கனால த்ரீ போடணும், ஓகே? அடுத்தது ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ டிவைடட் பை த்ரீ. ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான். இதுதான் நம்மளுடைய சென்ட்ராய்டு ஃபார்முலா, ஓகே? ஸோ இப்போ நம்ம சம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கொஷின் இருக்குதுல, ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினில் டூ கமா மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ கமா மைனஸ் செவன் செவன் கமா டூ. ஸோ இந்த மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த மூணு பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணணும் எது எக்ஸ் ஒன் எது எக்ஸ் டூ எது எக்ஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஆஸ் யூஷுவல் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி தான். இது எக்ஸ் டூ இது ஒய் டூ இது வந்து எக்ஸ் த்ரீ இது வந்து ஒய் த்ரீ இது மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் சென்ட்ராய்டு ஜி அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுத்துருக்கேன். ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இதெல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ டூ ப்ளஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் செவன் டிவைடட் பை த்ரீ கமா மைனஸ் ஃபோர் ப்ளஸ் மைனஸ் செவன் ப்ளஸ் டூ டிவைடட் பை த்ரீ. ஸோ இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போது டூ ப்ளஸ் செவன் வந்து நம்மளுக்கு நைன், நைனில் த்ரீ போச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிக்ஸ் பை த்ரீன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் மைனஸ் செவன், ஸோ நம்ம மைனஸ் லெவன்னு வரும். மைனஸ் லெவன் ப்ளஸ் டூ வந்து நம்மளுக்கு மைனஸ் நைன் பை த்ரீ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணால் டூ டைம்ஸ், இதை வந்து த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணால் த்ரீ டைம்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டூ கமா மைனஸ் த்ரீ, ஓகே? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சம்முடைய ஆன்சர் பார்க்கலாம். செகண்ட் சம்மும் சேம் இதே மாதிரி தான், மைனஸ் ஃபைவ் கமா மைனஸ் ஃபைவ், அடுத்தது ஒன் கமா மைனஸ் ஃபோர், அடுத்தது மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் டூ. ஸோ இதில் இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன், இது எக்ஸ் டூ இது ஒய் டூ, இது எக்ஸ் த்ரீ இது வந்து ஒய் த்ரீ. ஸோ இப்போ சென்ட்ராய்டு நம்ம போட போகிறோம். ஷார்ட்டாக எழுதிக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக அதே மாதிரி எழுதிக்கணும். ட்ரையாங்கிள்னா நம்ம ட்ரையாங்கிள் நீங்கள் ஃபுல் ஃபார்ம்லாம் எழுதுங்க, ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் ஃபோர், ஸோ இப்படி வரும், டிவைடட் பை த்ரீ கமா அடுத்தது ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ. ஸோ அடுத்தது மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் மைனஸ் டூ டிவைடட் பை த்ரீ. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போது சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் அப்போ மைனஸ் நைன் வரும். ஸோ மைனஸ் நைன் ப்ளஸ் ஒன் வந்து நம்மளுக்கு மைனஸ் எயிட் பை த்ரீ அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ இருக்குது, எல்லாமே மைனஸ். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம், ஓகே? ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நம்மளுக்கு நைன் கிடைக்கும், நைன் ப்ளஸ் டூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லெவன் கிடைக்கும். ஆனால் சிம்பிள் மைனஸ் போடணும், மைனஸ் லெவன் பை த்ரீ. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சென்ட்ராய்டு டாபிக். ஸோ இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் சம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
நாம செகண்ட் சம் பார்க்கலாம் செகண்ட் சம்ல क्वेश्चन ரீட் பண்ணிக்கலாம் இஃப் தி சென்ட்ராய்ட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் சோ இந்த சம்ல பாத்தீங்கன்னா சென்ட்ராய்டே நமக்கு கொடுத்துட்டாங்க ஓகே அடுத்து 2 ஆஃப் இட்ஸ் வெர்டிசஸ் நமக்கு 3 வெர்டிசஸ் வேணும் நமக்கு ரெண்டே ரெண்டு வெர்டிசஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க நம்ம மூணாவது வெர்டிசஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஃபைண்ட் தி 3rd வெர்டிசஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் சோ இதுதான் ட்ரையாங்கிள் இப்போ இந்த ட்ரையாங்கிள் நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ இந்த இடம் ஜாயின்ட் ஆகுது ஓகே So இது வந்து நமக்கு வருது சோ இந்த சென்டர் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க சென்டர் என்ன சொல்லிருக்காங்க நமக்கு கொடுத்துட்டாங்க அது வந்து G அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் one வந்து நம்ம A இரண்டாவது வந்து B மூணாவது C C vertex நமக்கு தெரியாது A வந்து நமக்கு என்னது 3, -2 B வந்து 5, 2 சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு என்னது அப்படினு பாத்தீங்கன்னா 4, -2 சோ இப்போ இந்த ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு தெரியாது சோ மிட் பாயிண்ட்ல நாம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படினா ஒரு கோட் இருக்கும் சென்டர்ல சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாயிண்டும் சென்டரும் கொடுத்துருவாங்க இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்வாங்க சோ அதே மாதிரி இதுல மூணு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிட்டு சென்டர கொடுத்துட்டாங்க சோ இப்போ நம்ம சேம் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் சென்ட்ராய்டு ஃபார்முலா தான் சோ சென்ட்ராய்டை வந்து நான் G அப்படினு சொல்லி எழுதுறேன் சோ சென்ட்ராய்டு G ஈக்குவல் டு சோ என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா x1 plus x2 plus x3 divided by 3, comma y1 plus y2 plus y3 divided by 3. ஓகே சோ இதெல்லாம் எழுதிட்டேன் சோ இப்ப சென்ட்ராய்டு G நமக்கு தெரியும் ஓகே நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை தெரியும் சோ இப்ப 4, -2 எழுதிட்டேன் ஓகேவா இப்போ x1 x2 x3 சோ இது என்னது x1 இது y1 இது x2 இது வந்து y2 சோ நமக்கு என்ன தெரியாது x3 and y3 தான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும் ஓகே இதுதான் நமக்கு தெரியாது சோ அத as usual அப்படியே வச்சுக்கலாம் சோ இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் சோ x1 x2 அப்ளை பண்ணலாம் சோ 3 plus 5 plus x3 ஏ நமக்கு தெரியாது அப்படியே வச்சுக்கலாம் divided by 3 comma y1 என்னது நமக்கு -2 y2 என்னது நமக்கு 2 y3 தெரியாது சோ அப்படியே வச்சுக்கலாம் ஓகே சோ இப்ப நம்ம எழுதிட்டோம் சோ இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்க x கோஆர்டினேட் இந்த x கோஆர்டினேட்டோட ஈக்குவேட் பண்ணலாம் அப்ப 4 equal to இது சிம்பிளிஃபை பண்ணலாமா அப்ப 3 plus 5 நமக்கு 8 plus x3 by 3 னு கிடைக்கும் ஓகே அடுத்து y கோஆர்டினேட்டோட ஈக்குவேட் பண்ணலாம் சோ -2 equal to -2 plus 2 நமக்கு என்ன ஆகும் 0 ஆயிடும் அப்ப வெறும் y3 மட்டும் தான் இந்த இடத்துல வரும் y3 by 3 சோ இந்த 3 இந்த சைடு நம்ம கொண்டு போய்லாம் அப்ப 12 னு வரும் சோ 12 equal to 8 plus x3 சோ x3 ஐ மட்டும் வச்சிட்டு 8 நம்ம இந்த சைடு எடுத்து போனா 12 minus 8 சோ 12 minus 8 நமக்கு என்ன வரும் நமக்கு 4 னு வரும் சோ x3 ஓட வேல்யூ வந்து நமக்கு 4 ஓகே புரிஞ்சுச்சா x3 ஓட வேல்யூ வந்து நமக்கு 4 அடுத்து நம்ம அதே மாதிரி இந்த 3 இந்த சைடு எடுத்து போனா -6 தட் இஸ் ஈக்குவல் டு y3 சோ y3 ஓட வேல்யூ ஈஸியாவே நமக்கு கிடைச்சிருச்சு சோ இப்போ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படினா இந்த சம்மோட ஆன்சர் அதாவது c பாயிண்டோட என்னன்னு பாத்தீங்கன்னா x3, y3 சோ தட் இஸ் ஈக்குவல் டு x3 என்னது நமக்கு 4 y3 என்னது நமக்கு -6 சோ c ஓட பாயிண்ட் வந்து 4, -6 ஓகே இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேர்ட் சம் பார்க்கலாம் தேர்ட் சம்ல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி லெந்த் ஆஃப் தி மீடியன் த்ரூ ஏ ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் ஏ பி சி அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இதுல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணோம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி லெந்த் ஆஃப் தி மீடியன் சோ நம்ம இந்த क्वेश्चन என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா லெந்த் ஆஃப் தி மீடியன் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம் அந்த மீடியன் எங்க இருந்து நமக்கு வருது அப்படினு பாத்தீங்கன்னா ஏ பாயிண்ட்ல இருந்து வருது ஏ பாயிண்ட் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் உடைய ஏ பாயிண்ட்ல இருந்து வருது அப்படினு சொல்லி சொல்றாங்க சோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள் உடைய மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க சோ அதுல ஏ பாயிண்ட்ல இருந்து நம்ம மீடியன் வந்து வரையணும் சோ மீடியன் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரா ஒரு கோடு வரும் சோ இது வந்து நம்ம ஏ னு வெச்சுக்கலாம் ஓகே இது வந்து நம்ம B அப்படினு சொல்லி வெச்சுக்கலாம் இது C னு வெச்சுக்கலாம் சோ நீங்க A B C அப்படினு கூட போடலாம் அப்ப மீடியன் உங்களுக்கு இந்த பக்கம் வரும் A ல இருந்து வரும் நம்ம A இங்க வச்சிட்டா ஈஸியா இருக்கும் டயகிராம் வந்து கொஞ்சம் நேரா இருக்க மாதிரி இருக்கும் அதனால நான் A-வை வந்து மேலே வச்சிருக்கேன் சோ A ல இருந்து நமக்கு மீடியன் வருது சோ மீடியன்னா ஸ்ட்ரைட்டா அப்படியே வரும் இந்த மிட் பாயிண்ட்ல வந்து ஜாயின்ட் ஆகும் சோ இதுதான் நம்மளுடைய மீடியன் ஓகே சோ இந்த மீடியன் இத வந்து நம்ம என்ன நேம் கொடுக்கலாம் இந்த ஜாயின்டிங் வந்து D அப்படினு சொல்லி கொடுக்கலாம் A க்கு நம்ம பாயிண்ட் கொடுத்துட்டாங்க -1, -3 B ஓட பாயிண்ட் வந்து 1, -1 கொடுத்துட்டாங்க C ஓட பாயிண்ட் வந்து 5, 1 சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த D ஓட பாயிண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணனும் நம்ம லெந்த் ஆஃப் தி மீடியன் வேணும் அப்படினா லெந்த் இதனுடைய டிஸ்டன்ஸ் வேணும் அப்படினா நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணனும் A க்கும் D க்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணனும்
அப்ப ஏக்கு பாயிண்ட் இருக்கு டிக்கும் பாயிண்ட் நம்மளுக்கு இருந்தால் தான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் ஸோ அப்போ டியோட பாயிண்ட்டை முதல்ல ஃபைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏக்கும் டிக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம் டியோட பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிங்கிறது மிட் பாயிண்ட் எதுக்கு பிக்கும் சிக்கும் உள்ள மிட் பாயிண்ட் ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏ பாயிண்ட் அண்ட் டி பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இதனுடைய லென்த் ஆஃப் த மீடியன் அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு லென்த் ஆஃப் த மீடியன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் எதுக்கு மிட் பாயிண்ட் போடணும் பிக்கும் சிக்கும் போட்டால் ஆன்சர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு டி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி டி இஸ் ஈக்குவல் டு என்னது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசியோடய மிட் பாயிண்ட் தான் டி அப்படின் சொல்லி எழுதிட்டோம் இப்போது டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் ஸோ X1 ப்ளஸ் X2 பை 2 கமா Y1 ப்ளஸ் Y2 பை 2 ஸோ இதில் பி அண்ட் சி இதில் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து என்ன எடுத்துக்க போகிறோம் X1 Y1 இதை வந்து X2 Y2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம் ஸோ இதை அப்ளை பண்ணலாம் ஸோ X1 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 X2 என்னது 5 by 2 கமா Y1 வந்து -1 Y2 வந்து +1 டிவைடட் பை 2 ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 6 by 3 கிடைக்கும் சாரி 6 by 2 கிடைக்கும் இது வந்து 0 -1 + 1 வந்து 0 by 2 ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 வரும் ஸோ 3, 0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே கிடைக்கும் 0 by 2 வந்து 0 ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் 3, 0 ஸோ இதுதான் இந்த டி பாயிண்ட் என்னது 3, 0 இங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால நான் இங்கே எழுதியிருக்கேன் நீங்கள் டயக்ராம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ 3, 0 நம்மளுக்கு ஏ பாயிண்ட் என்ன தெரியும் -1, 3 தெரியும் டி பாயிண்ட் வந்து 3, 0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு நம்ம லென்த் ஆஃப் த மீடியன் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ லென்த் ஆஃப் த மீடியன் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா லென்த் ஆஃப் த மீடியன் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் X2 - X1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2 - Y1 த ஹோல் ஸ்கொயர் ஸோ இப்போது இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இதில் நான் அப்ளை பண்ணுறேன் ரூட் ஆஃப் இது வந்து X1 Y1 இது வந்து X2 Y2 ஸோ அப்ளை பண்ணலாம் X2 என்னது 3 - -1 ஹோல் ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் Y2 என்னது நம்மளுக்கு 0 - Y1 வந்து 3 ஓகே ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டோம் இப்போது நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ரூட் ஆஃப் 3 - இங்கே -1 இருக்குது ஸோ அப்போ +1 வரும் அப்போ 3 + 1 ஹோல் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் இங்கே வந்து வெறும் -3 தான் ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் வரும் ஸோ இதை நான் இந்த சைடு எழுதுகிறேன் ரூட் ஆஃப் இப்போ 3 + 1 என்னது 4 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும் ப்ளஸ் 3 தான் நம்மளுக்கு -3 - -3 எனக்கு கிடைக்கும் நம்மளுக்கு 9 - ப்ளஸ் ஆகிடும் அப்போ +9 அப்படி கிடைக்கும் ஸோ இது ரெண்டையும் பார்த்தோம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா ரூட் ஆஃப் 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ ரூட் 25 வேல்யூ வந்து நம்மளுக்கு 5 ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 ஸோ ஏடியோட லென்த் ஆஃப் த மீடியன் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நீங்கள் என்ன எழுதணும் வெறும் 5 எழுதக்கூடாது 5 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும் லென்த் வந்து எப்போவுமே யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த சம் இப்போ நம்ம 4th sum பார்க்கலாம் 4th sum கொஷின் பார்த்திங்க அப்படின்னா த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் ஸோ ட்ரையாங்கிளுடைய வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க 3 vertices கொடுத்துட்டாங்க ஸோ இஃப் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் அட் த பாயிண்ட் 5, -1 ஸோ சென்ட்ராய்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5, -1 கொடுத்துட்டாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ராய்டு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி 3 பாயிண்ட்ஸுமே கொடுத்துட்டாங்க அதாவது இப்போ நான் உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன் ஸோ இதுதான் டயக்ராம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இதில் நம்மளுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 1, 2 H, -3 and -4, ப்ளஸ் கே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ 3 பாயிண்ட்ஸுமே நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு அதே மாதிரி இப்போ இதை ஜாயின் பண்ணால் இந்த சென்ட்ராய்ட் பாயிண்ட்டுமே நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க 5, -1 சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இதில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல ஒரு பெரிய ஒரு ரூட் போட்டு ஸோ இதனுடைய வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஹெச் வேணும் கே வேணும் ஸோ இப்போது இந்த 3 கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டும் 4 கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அது நம்ம சென்ட்ராய்டு ஃபார்முலா போட்டு ஹெச்சோடதும் கேவோடதும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேல்யூன்னு ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு பதிலாக ஹெச்சுக்கும் கேக்கும் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த இதுக்கு ஃபுல் வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்ட்ராய்டு ஸோ சென்ட்ராய்டோட ஃபார்முலா எழுதிக்கலாம் X1 + X2 + X3 / 3 / Y1 + Y2 + Y3 / 3 ஸோ இதை எழுதிட்டோம்
ஓகே. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மூணு பாயிண்ட்டுமே நம்ம என்ன எடுத்துக்குவோம், எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, இது வந்து எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ. ஓகே, சென்ட்ராய்டுக்கு பதிலாக நம்ம சென்ட்ராய்டு கொடுத்துருக்கத அப்ளை பண்ண போகிறோம். ஃபைவ் கமா மைனஸ் ஒன் அது எழுதியாச்சு. ஸோ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீக்கு பதிலாக நம்ம கொடுத்துருக்கத எழுதணும். ஸோ இப்போ எக்ஸ் ஒன் என்னது ஒன், எக்ஸ் டூ என்னது ஹெச்சு, எக்ஸ் த்ரீ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் டிவைடட் பை த்ரீ கமா, ஒய் ஒன் என்னது நம்மளுக்கு டூ, ஒய் டூ பார்த்திங்கன்னா மைனஸ் த்ரீ, ஒய் த்ரீ பார்த்திங்கன்னா கே டிவைடட் பை த்ரீ. ஓகேவா, இப்போ நம்ம எழுதிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் மைனஸ் ஃபோர், ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸ் மைனஸ் ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ ஒன் மைனஸ் ஃபோர் நம்மளுக்கு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை த்ரீன்னு வரும். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணால் இது வந்து டூ, இது வந்து மைனஸ் ஆகிடும், ஸோ மைனஸ் த்ரீன்னு வரும். ஸோ டூ மைனஸ் த்ரீ வந்து நம்மளுக்கு மைனஸ் ஒன் ப்ளஸ் கே டிவைடட் பை த்ரீன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஃபைவ் கமா மைனஸ் ஒன். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் குவாடினேட்டை ஈக்குவேட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒய் குவாடினேட்டை தனியாக ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் குவாடினேட்டை ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை த்ரீ, இது எக்ஸ் குவாடினேட். அடுத்தது ஒய் குவாடினேட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் கே டிவைடட் பை த்ரீ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த த்ரீ இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஃபிஃப்டீன் வரும். ஸோ ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஹெச்னு வரும். ஸோ ஹெச்சை மட்டும் வச்சுட்டு ஃபிஃப்டீன் இந்த த்ரீ இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் த்ரீ ஆகிடும். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எயிட்டீன்னு கிடைக்கும். ஹெச்சோட வேலையை ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இந்த த்ரீ இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ மைனஸ் த்ரீன்னு வரும். ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் கேன்னு இருக்குது. ஸோ கே மட்டும் வச்சுட்டு இந்த மைனஸ் ஒன்னை இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ஆகிடும். ஸோ கே மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் டூன்னு கிடைக்கும். ஸோ இப்போது மைனஸ் டூ தான் கேவோட வேல்யூ. ஸோ ஹெச்சோட வேல்யூ கேட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனை போட்டுட்டு நம்ம அதனுடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ரூட் ஆஃப் ஹெச் ப்ளஸ் கே ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் த்ரீ கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு. ஸோ இது என்ன வேல்யூன்னு போடலாம். இப்போ ஹெச்சுக்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன். ஸோ எயிட்டீன் அப்ளை பண்ணிட்டோம். கேக்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ வந்து மைனஸ் டூ அப்ளை பண்ணிட்டோம் ஹோல் ஸ்கொயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கு பதிலாக எயிட்டீன் த்ரீ, அப்புறம் கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் டூ. ஸோ எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அதேமாதிரி ஸ்கொயர் எல்லாமே போட்டு எழுதிட்டோம். ஓகேவா, ஸோ ஈக்குவல் டு இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்றது பார்ப்போம். எயிட்டீன் இது வந்து மைனஸ் டூ, எயிட்டீன் மைனஸ் டூ என்ன நம்மளுக்கு சிக்ஸ்டீன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எயிட்டீன் இங்கே வந்து மைனஸ் சிக்ஸ் ஆகிடும். த்ரீ டூ ஆர் சிக்ஸு, ஸோ மைனஸ் சிக்ஸு, ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் சிக்ஸ், எயிட்டீன் மைனஸ் சிக்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எயிட்டீனில் சிக்ஸ் போச்சுன்னா டுவெல்னு கிடைக்கும். ஸோ டுவெல் ஸ்கொயர். ஸோ அப்படி வருமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் ஸ்கொயர், சிக்ஸ்டீன் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் சார் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ், டுவெல் டுவெல் சார் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர். ஓகே, டுவெல் டுவெல் சார் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர். அடுத்தது இப்போ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் சார் என்னது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ரூட் ஆஃப் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர். ஸோ ஜீரோ கேரி ஒன், அகெயின் ஜீரோ கேரி ஒன், ஸோ ஃபோர். ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஃபோர் ஹண்ட்ரடை ரூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும், ஃபோர் ஹண்ட்ரடா, ஃபோர் ஹண்ட்ரடை ரூட் எடுத்தால் டுவெண்ட்டி டேபிள்ஸில் எடுத்தோம்னா டுவெண்ட்டி டைம்ஸ் வரும், அகெயின் டுவெண்ட்டி டேபிள்ஸில் ஒன் டைம்ஸ், அப்போ டூ டைம்ஸ் வரும். அப்போ ரூட் ஆஃப் டுவெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஒரே ஒரு டுவெண்ட்டி மட்டும்தானே எழுதுவோம், ஸ்கொயர் ரூட்டில் ரெண்டு இருந்துச்சுன்னா அது ஒன்றா தானே எழுதுவோம். ஸோ டுவெண்ட்டி, ஸோ டுவெண்ட்டி தான் இந்த சம்முடைய ஆன்சர். அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி. ஸோ இதான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இதை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆர்த்தோ சென்டர் அண்ட் சென்ட்ராய்டு ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆர்த்தோ சென்டர் அண்ட் சென்ட்ராய்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்த்தோ சென்டரோடது. ஓகே, ரெண்டாவது கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா சென்ட்ராய்டோடது, இது வந்து சென்ட்ராய்டு. ஓகே, ஸோ ரெண்டு பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. இஃப் சி இஸ் அ சர்க்கம் சென்டர், சப்போஸ் சி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சர்க்கம் சென்டர் அப்படின்னா ஏசிங்கிறது வந்து டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ஒரு சர்க்கிள்னா இதுதான் ஒரு சர்க்கிள் அப்படின்னா இதுதான் டயாமீட்டர். ஓகே, இது சென்டர்னு வச்சுக்கோங்க, இது சென்டர் அப்படின்னா இது வந்து டயாமீட்டர். இப்போ இந்த டயாமீட்டர் இது வந்து என்னது அப்படின்னா ஏசி.
So in the diameter find enna ketirukanga na radius of the circle ketirukanga. So radius na idhula paadi full diameter la paadi inda radius da nama enna pannom find pannom. Okay, so idu eppadi find pandrathu abindratha paakalam. Idhukku vandu namalukku oru note book la kuduthirukanga enna orthocenter centroid and circumcenter. So idellame vandichu abina orthocenter vandu H ன்னு எடுத்துக்கணும் சென்ட்ராய்டு வந்து G ன்னு எடுத்துக்கணும் சர்க்கம் சென்டர் வந்து S அப்படினு சொல்லி எடுத்துப்போம் சோ இப்போ இந்த H S இது ரெண்டுமே G டிவைட் பண்ணது என்ன ரேஷியோ அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு 2:1 இன்டர்னலி இந்த ரேஷியோ 2:1 அப்படினு சொல்லி சொல்றாங்க ஓகே இது வந்து புக்ல நோட் கொடுத்திருக்காங்க சோ அந்த நோட் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரோலிங்ல காட்டுறேன் சோ அந்த நோட் படி நாம வந்து ரேஷியோ 2:1 அப்படினு போட போறோம் சோ நமக்கு as usual ஃபார்முலா என்னது P of x, y சோ அதே ஃபார்முலா தான் நாம அப்ளை பண்ண போறோம் So in the P of x, y in the formula abdin pathinga na P of x, y is equal to m x2 plus n x1 divided by m plus n. Okay, comma m y2 plus n y1 divided by m plus n. Okay, so in the formula da idhula x, y enava vachukonu abdin pathinga na ipo namalukku idhu da line abdin pathinga na So in the line la idhu vandu A, idhu vandu C. இப்போ a உட பாயிண்ட் என்னது அப்படினு பாத்தீங்கன்னா -3,5 c உட பாயிண்ட் என்னது அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது சோ இது நாம என்ன எடுத்துக்க போறோம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம் நம்ம ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து x3 y3 அப்படினு சொல்லி கொடுத்துக்கலாம் இப்போ இது x3 y3 னு கொடுத்துறோம் சோ இது வந்து என்ன ரேஷியோல கட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 and 1 அப்பனா இந்த பாயிண்ட்ல வரும் நமக்கு சோ இது வந்து p of x, y ஓகே சோ நீங்க வந்து நம்ம h அதே மாதிரி GS அப்படினு கூட கொடுக்கலாம் நான் வந்து பழைய மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்றதனால நான் அந்த நேமை வந்து நான் ஃபாலோ பண்ணல சோ நான் இந்த மாதிரி சொல்றேன் ஓகே இப்போ பாத்தீங்கனா இது A and C 2:1 ல வந்து கட் ஆகுது சோ இந்த P of x, y ன்ற பாயிண்ட் என்னது பாத்தீங்கனா B B என்னது அப்படினு பாத்தீங்கனா 3,3 ஓகே சோ இப்போ நம்ம போடலாம் P of x, y நமக்கு தெரியும் 3,3 சோ P of 3,3 that is equal to m m என்னது The 2, 1 and the n, okay. So, ipo 2, x2, idu vandu x1, y1, idu vandu x2, y2, okay. So, ipo pathinga na x1, y1, pathinga na namalukku x2 pathinga na enna kadaikkudhu na x3, abdin soli kadaikkudhu, plus n ennadhu abdin pathinga na 1, x1 pathinga na minus 3. Divided by m plus n, m plus n வந்து நமக்கு 3 அப்படினு சொல்லி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா m, m ஓட வேல்யூ வந்து நமக்கு 2, y2 பாத்தீங்க அப்படினா y3, okay? Plus n, n ஓட வேல்யூ வந்து 1, y1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு 5 அப்படினு சொல்லி இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். m plus n வந்து 3. இப்போ பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் x கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணனும். சோ அப்போ 2x3 இத சிம்பிளிஃபை பண்ணி डायरेक्टली எழுதினா அப்போ -3 னு வரும். டிவைடட் பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு x கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணா ஈக்குவல் டு 3 போடுவோமா? அடுத்து பாத்தீங்க அப்படினா y கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ண போறோம். y கோஆர்டினேட் பாத்தீங்கன்னா 2y3 15 are 5. சோ 5 டிவைடட் பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 3. ஓகே சோ ரெண்டுமே 3 இருக்கனால நமக்கு 3 3 னு வருது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3 நம்ம இந்த சைடு எடுத்து போறோம் அதே மாதிரி இந்த 3 இந்த சைடு எடுத்து போறோம் அப்ப 2x3 -3 தட் இஸ் ஈக்குவல் டு 3 3 சார் நமக்கு 9 இங்க பாத்தீங்கன்னா 2y3 5 தட் இஸ் ஈக்குவல் டு 3 3 சார் 9 அப்புறம் 2x3 மட்டும் வச்சிட்டு இந்த 9 இந்த 3 இந்த சைடு எடுத்து போறோம் அப்ப 9 3 ஆயிடும் சோ அப்ப இங்க வந்து என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும் இப்போ x3 மட்டும் வச்சிட்டு இந்த 2 இந்த சைடு எடுத்து போறோம் அப்ப டிவைட்ல வரும் சோ கேன்சல் பண்ணா 6 சோ x3 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு 6 ஓகே அப்போ இந்த c ல ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு என்னது c பாயிண்ட் என்னது அப்படினு பாத்தீங்கன்னா x3, y3 னு எடுத்துறணும் சோ இதுல c பாயிண்ட் என்னது அப்படினு பாத்தீங்கன்னா c வந்து 6 அப்படினு தெரிஞ்சிருச்சு y3 நமக்கு தெரியாது இப்போ இத ஃபைண்ட் பண்ணப் போறோம் சோ 2 y3 மட்டும் வச்சிட்டு 9 இந்த ஃபைண்ட் செய்ய போனா -5 சோ அப்ப 4 னு வரும் சோ y3 மட்டும் வச்சிட்டு இந்த 2 டிவைடல எடுத்து வந்தோம் அப்படினா கேன்சல் பண்ணா 2 சோ y3 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 So 6,2 So C ஓட பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் நமக்கு கேட்டிருக்குது C ஓட பாயிண்ட் கிடையாது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் கேட்டிருக்காங்க சோ இந்த சர்க்கிளுக்கு நமக்கு என்ன தேவை A பாயிண்டும் C பாயிண்டும் தேவை சோ A பாயிண்ட் வந்து -3,5 இருக்கு C பாயிண்ட் வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் 6,2 சோ இதனுடைய ஃபுல் லெந்த் நம்ம ஃபைண்ட் பண்ணனும் அப்ப டயாமீட்டர் சோ டயாமீட்டர் என்னது அப்படினு பாத்தீங்கன்னா AC ஓகே சோ AC க்கு மேல பார் போடணும் டயாமீட்டருக்கு தட் இஸ் ஈக்குவல் டு distance formula distance formula பாத்தீங்கன்னா x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square first diameter find பண்ணிட்டு அந்த diameter ல இருந்து நாம என்ன பண்ணப் போறோம்னா half divide பண்ணப் போறோம் ரெண்டா divide பண்ணோம் அப்படினா நமக்கு radius தெரிஞ்சிரும் first
diameter find panikalam. Diameter pathinga appadina root of x2 x1 x2 nama idu eduthukonu. Idu x1 idu y1 idu x2 idu vandu y2. Okay, so ipa x2 appo x2 minus x1 na 6 minus minus 3 whole square plus y2 minus y1 na 2 minus 5 the whole square appdi kedaikum. So ipa simplify panna appadina 6 plus 3 nu varum appo 9 varum nammalku 9 square வந்து நமக்கு 81 இங்க பாத்தீங்கன்னா -3 வரும் 3 square வந்து நமக்கு 9 சோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் root of 90 அப்படினு சொல்லி கிடைக்கும் சோ இது வந்து நமக்கு diameterோட வேல்யூ ஓகே diameterோட வேல்யூ இப்போ diameterனா என்னது ac bar சோ இப்படி வெச்சுக்கோங்க இப்போ radius நம்ம ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா அந்த ac barல ரெண்டா divide பண்ணனும் ஓகே so அப்ப root 90 வந்து நம்ம என்ன பண்ணப் போறோம் ரெண்டா divide பண்ணப் போறோம் so root 90 க்கு நம்ம first lcm எடுக்கலாம் lcm எடுத்தானே 2 tables நமக்கு என்ன கிடைக்கும் 9 வராது so 8 வந்து நமக்கு 4 times balance 1 so 45 times நமக்கு கிடைக்கும் so இப்ப 5 table ல பாத்தீங்க அப்படினா 45 நமக்கு எத்தனை times கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கனா 9 கிடைக்கும் so அடுத்து 3 table ல பாத்தீங்கனா 3 times இது வந்து 3 table ல 1 times so நமக்கு என்ன கிடைக்குது root of 2 into 5 into 3 into 3 so மேல மட்டும் நம்ம ரூட் எடுக்கணும் அப்போ 2 3 இருக்கனால ஒரு 3 வெளிய வந்துரும் so root of 2 into root of 5 அப்படி சொல்லி நமக்கு இருக்கும் divided by 2 so இப்ப நமக்கு கீழ 2 இருக்குது so அந்த 2-வை நாம எப்படி எழுதப் போறோம்னா root 2 into root 2 that is equal to 2 okay இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் so அப்ப அந்த 2 வந்து நம்ம என்ன எழுதப் போறோம் அப்படினா 3 root 2 இங்க root 5 இருக்கு கீழ வந்து root 2 into root 2 னு எழுதப் போறோம் அப்ப ஒரு root 2 ஒரு root cancel ஆயிடுச்சு so 3 இந்த ரெண்டுமே ரூட்ல இருக்கறனால நான் மொத்தமா ரூட்ல எழுதிக்கிறேன் அப்ப 5 by 2 units so இதுதான் radius உடைய value okay so இந்த sum புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த sum புரியல அப்படினா கண்டிப்பா comment sectionல comment பண்ணுங்க abc is a triangle whose vertices are அப்படி சொல்லி நமக்கு abc உடைய point கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா if g is a centroid அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க அப்புறம் bd cg அப்படினு சொல்லிட்டு d அப்படிங்கற ஒரு புது பாயிண்ட் வந்து நமக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னா bd cg அப்படிங்கறது வந்து parallelogram அப்படினு சொல்லி சொல்றாங்க find the coordinate of the vertex d so abc க்கு நமக்கு vertex கொடுத்திருக்காங்க vertices கொடுத்திருக்காங்க so இதுக்கு வந்து நம்ம vertex கேக்குறாங்க d ஓட பாயிண்ட் வந்து நமக்கு கேக்குறாங்க என்னன்னு ஃபைண்ட் பண்ணனும் so first diagram வரையிக்கலாம் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ABC ஓடுது சோ BD CG சோ இது வந்து parallelogram அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இப்போ B இங்க வந்து C இது வந்து G ஓகே சோ அப்போதான் நமக்கு என்ன வரும் இங்கனா D அப்படிங்கற ஒரு பாயிண்ட் வரும் சோ நம்ம அப்போ இத பேலன்ஸ் இருக்காது A அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம் சோ ஏனா BC இந்த பாயிண்ட் வந்தாதான் நமக்கு CD அப்படினு சொல்லி நமக்கு இந்த பாயிண்ட் வரும் சோ இப்போ இத நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் parallelogram வந்து நமக்கு கிடைக்கும் சோ இதுல abc சோ a ஓட பாயிண்ட் வந்து 3,4 b ஓடது வந்து -2, -1 c ஓட பாயிண்ட் பாத்தீங்கன்னா 5,3 ஓகே சோ g அப்படிங்கிறது வந்து சென்ட்ராய்டு அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க இது நம்ம சென்ட்ராய்டு மார்க் பண்ணிட்டோம் சென்ட்ராய்ட்னா இதுதானே சென்ட்ராய்டு சோ இத எல்லா பாயிண்டும் நமக்கு ஜாயின்ட் ஆறது தான் நமக்கு சென்ட்ராய்டு சோ g வந்து சென்ட்ராய்டு சோ bd cg வந்து parallelogram னு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ நமக்கு என்ன வேணும் அப்படினா இந்த g பாயிண்ட் வந்து நமக்கு வேணும் சோ இந்த g பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்றேன்னா சென்ட்ராய்டு ஃபார்முலா அப்ளை பண்ணனும் சோ abc க்கு சென்ட்ராய்டு ஃபார்முலா அப்ளை பண்ணா g பாயிண்ட் தெரிஞ்சிரும் அதுக்கு அப்புறம் bc க்கு உள்ள மிட் பாயிண்டும் இந்த g டு d குள்ள மிட் பாயிண்ட் நமக்கு என்ன வரும் சேமா வரும் இந்த மிட் பாயிண்ட் வந்து நமக்கு சேமா வரும் சோ அத வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணப் போறோம் d ஓட பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம abc க்கு சென்ட்ராய்டு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் சோ சென்ட்ராய்டு என்னது g சோ சென்ட்ராய்டோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா x1 x2 x3 3 y1 y2 y3 3 ஓகே சோ இப்போ x1 x2 x3 சோ அத நாம என்ன எடுக்கப் போறோம் abc இதுல தான் எடுக்கப் போறோம் சோ இது வந்து x1 இது y1 இது x2 இது y2 இது x3 இது வந்து y3 அப்படினு சொல்லி எடுக்கப் போறோம் சோ இப்போ ஆட் பண்ணலாம் சோ 3 plus minus 2 plus 5 சோ x1 x2 x3 பண்ணிட்டோம் divided by 3 comma y1 y2 பண்ணப் போறோம் சோ 4 plus minus 1 plus 3 divided by 3 பண்ணிட்டோம் இப்போ 3 minus 2 plus 5 so 3 plus 5 நம்மளுக்கு 8 8 ல 2 போச்சுனா 6 by 3 comma 4 plus 3 வந்து நம்மளுக்கு 7 7 ல 1 போச்சு அப்படினா 6 by 3 so cancel பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 இங்க cancel பண்ணா 2 so answer பாத்தீங்கனா 2 comma 2 so இதுதான் சென்ட்ராய்டோட பாயிண்ட் என்னது 2 comma 2 இது வந்து g ஓடது இப்போ
BC உடைய midpoint find பண்ணலாம் so அப்ப இந்த point கிடைக்கும் அப்புறம் G க்கும் D க்கும் உள்ள pin midpoint பாத்தீங்கன்னா நமக்கு இந்த point கிடைக்கும் so இப்போ D நமக்கு தெரியாது so இதோட midpoint நம்ம equate பண்ணனும் so எப்படி பண்றது first B க்கும் C க்கும் நமக்கு point தெரியும் so இத நம்ம midpoint find பண்ணலாம் so midpoint of BC that is equal to midpoint of DG okay so DG oda midpoint um BC oda midpoint um same so rendu me nama equal answer dhaan kedaikum so equate panna porom so ipo pathina midpoint midpoint ingeyum point eduthukonga okay so midpoint eludha porom so ipo midpoint formula pathina BC ku eduk porom so appo BC na first B enadhu minus 2, minus 1 C pathina 5, 3 அடுத்தது D பாத்தீங்கனா நமக்கு தெரியாது சோ அந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படினா x y அப்படி சொல்லி எழுத போறோம் அடுத்து பாத்தீங்கனா G ஓட பாயிண்ட் வந்து நமக்கு 2, 2 சோ இதுல ஃபர்ஸ்ட் BC க்கு எடுக்கறோம் அப்ப இது வந்து x1 y1 இது வந்து x2 y2 சோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் சோ x1 x2 / 2, y1 y2 / 2 சோ x1 x2 என்னது நமக்கு x1 x2 பண்ணானா -2 5 / 2 y1 + y2 பண்ணா 1 - 1 + 3 / 2 னு வரும் ஓகே சோ இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் DG சோ இதே ஃபார்முலா தான் சோ डायरेक्टली நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம் இல்லனா ஃபார்முலா எழுதிக்கோங்க ஏனா ஒரே ஸ்டெப் மாதிரி பக்கத்துல வந்தா தான் உங்களுக்கு புரியும் கமா y1 + y2 / 2 சோ இப்போ நம்ம x1 x2 நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும் சோ x1 y1 x2 y2 சோ அப்போ x + 2 / 2 கமா y + 2 / 2 சோ இப்போ இதுல இருக்க x பாயிண்டும் இதுல இருக்க y பாயிண்டும் நமக்கு ஈக்குவலா இருக்கும் சோ அப்ப என்ன பண்ணப் போறோம் இத ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் -2 + 5 வந்து 3/2 னு கிடைக்கும் இங்க பாத்தீங்கன்னா 3 - 1 வந்து 2/2 அப்படினு சொல்லி கிடைக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா x + 2/2 கமா y + 2/2 இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் x கோஆர்டினேட்டை இந்த x கோஆர்டினேட்டை ஈக்குவல் பண்ணப் போறோம் சோ x + 2 / 2 2 ஓகே 3/2 ஓகே சோ ஈக்குவேட் பண்ணிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா y கோஆர்டினேட்டை நம்ம ஈக்குவேட் பண்ணப் போறோம் அப்ப y + 2/2 2/2 கேன்சல் பண்ணா நமக்கு 1 கிடைக்கும் சோ 1 ஓகே சோ இப்போ நம்ம இது வந்து x இது y ஓடுது சோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் சோ x + 2 இந்த 2 நம்ம இந்த சைடு எடுத்து போலாம் அப்ப 3 2 னு வந்துரும் மேல வந்துரும் சோ இது அப்படியே இருக்கு சோ 2 2 கேன்சல் ஆயிடும் சோ 3 மட்டும் இருக்கு x + 2 சோ x மட்டும் வச்சிட்டு 3 இந்த 2 இந்த சைடு எடுத்து போனா -2 தட் இஸ் ஈக்குவல் டு 1 x ஓட வேல்யூ வந்து நமக்கு 1 அடுத்து இந்த 2 நம்ம எடுத்து போலாம் அப்ப y + 2 இஸ் ஈக்குவல் டு 2 அப்புறம் y மட்டும் வச்சிட்டு 2 இந்த 2 இந்த சைடு எடுத்து போனா -2 சோ y ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 சோ இப்போ நமக்கு என்ன பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 1, 0 சோ இதுதான் நம்மளுடைய d உடைய பாயிண்ட் d என்னது அப்படினு பாத்தீங்கன்னா x, y தட் இஸ் ஈக்குவல் டு x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 சோ இதுதான் இந்த சம் உடைய ஆன்சர் இஃப் 3 பாயிண்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க சோ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் சோ இங்க மிட் பாயிண்ட் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள்னா இப்போ இதுதான் ட்ரையாங்கிள் அப்படினா மிட் பாயிண்ட் ஆஃப் தி சைட்ஸ் ஒரு ஒரு சைடுடைய மிட் பாயிண்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின அர்த்தம் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 3/2, 5 அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 7, -9/2 அடுத்து பாத்தீங்கன்னா 13/2, -13/2 சோ 3 பாயிண்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க சோ இதெல்லாம்மே மிட் பாயிண்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கனா ஃபைண்ட் தி சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க நமக்கு சோ இது நம்ம எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படினு பாத்தீங்கனா சோ சேம் நமக்கு சென்ட்ராய்டு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணனும் ஏன் அப்படினா இதுக்கும் நமக்கு ஒரு நோட் வந்து புக்ல இருக்கு சோ அந்த நோட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ அந்த நோட் படி நம்ம சேம் சென்ட்ராய்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணப் போறோம் சோ சென்ட்ராய்டு G ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கனா இது G சோ G என்ன ஃபார்முலா அப்படினா as usual formula da divided by 3 comma y1 plus y2 plus y3 divided by 3 so in the formula la nama first point vandu x1 y1 eduthukonu adutha x2 y2 adutha x3 y3 so idala apply pannalam x1 enadhu appdin pathina 3/2 plus x2 enadhu pathina 7 adutha x3 vandu 13/2 whole divided by 3 comma y1 enadhu pathina 5 plus -9/2 plus -13/2 ஓகே ஹோல் டிவைடட் பை 3 இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கலாம் சோ இது ரெண்டுத்துக்குமே 2 இருக்குது சோ அப்ப இந்த பாயிண்ட்லயே நமக்கு 2 வேணும் சோ அப்ப இங்க மட்டும் நமக்கு 1 இருக்கு கீழ எதுமே இல்லனா சோ இதல மட்டும் நாம என்ன பண்ணோம் 2 ஆல மேல மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் சோ அப்ப 3 plus 7 2s are 14 plus இது as usual அப்படியே தான் வரும் இப்போ ஹோல் டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை 3 அப்படினு சொல்லி வரும் இது இந்த 3 இது எல்சிஎம் ஓட 2
comma அதே மாதிரி இங்கேயும் LCM எடுக்கணும் சோ 2 வரும் சோ இங்க மட்டும் தான் நமக்கு 1 இருக்கு சோ இதல 2 மல்டிப்ளை பண்ணா 10 வரும் சோ பிளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் 9 இங்கேயும் மைனஸ் 13 அப்படி சொல்லி வரும் ஓகே ஹோல் டிவைடட் பை நமக்கு 3 னு வரும் ஓகே இப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு சோ இத இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் சோ இங்க டிவைட்ல இருக்கும்போது இந்த 2 இந்த சைடு வரும் அதே மாதிரி இந்த 2 இந்த சைடு வரும் சோ அப்போ 3 plus 14 plus 13 so எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கும் 13 14 plus 3 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 3 plus 3 6 6 plus 4 10 so 30 அப்படி சொல்லி கிடைக்கும் so 30 divided by 3 comma இங்கே 3 2 are 6 அப்படி சொல்லி நமக்கு வருது ஓகே இது 6 3 2 are 6 நம்ம எழுதிக்கணும் இங்க பாத்தீங்கன்னா 10 minus 9 minus 13 so இதுல minus minus வரத ஆட் பண்ணிக்கலாம் அப்ப 13 plus 9 ஆட் பண்ணோம் அப்படி நமக்கு என்ன கிடைக்கும் 9 plus 3 வந்து 12 carry 1 so 22 வரும் so 22 என்ன வரும் minus 22 so plus 10 பண்ணும்போது நம்ம again minus பண்ணும்போது 22 ல 10 போச்சு அப்படினா 12 so பெரிய நம்பர் சிம்பல் minus தான் போடணும் so அப்ப minus 12 by 6 அப்படி சொல்லி கிடைக்கும் ஓகே so இப்போ 6 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் 6 டேபிள்ல அப்ப 5 டைம்ஸ் வரும் 6 5 are 30 இங்க பாத்தீங்கன்னா 2 வரும் சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 5 comma minus 2 சோ இதுதான் இந்த சம் உடைய ஆன்சர் இந்த சம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்